வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம், கீழே வாங்க, குழந்தைக்கு தலைக்கு ஊத்தணும். இன்னும் பழைய கமலா கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இந்தாங்க உங்க வழக்கமான தண்டல். பழைய கமலாக்கு கொடுக்கற மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு பழைய கமலா தான் தெரியுது. உத்து உத்து பார்த்தாலும் புது கமலா தெரியல. பெரிய வக்கீல் ராமநாதனுடைய ஒண்ணும் இல்லாத அக்கா இல்ல, அவனுக்கு சம்பந்தியாக போறவன். ஏனோ வாங்குறவன்னு நினைச்சுக்காத. நல்லா கனவு காணுங்க. கனவு இல்லம்மா, நெசம். நாளைக்கு இந்த வீட்டு மூத்த மருமகளோட அம்மா. அத பாரு, சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிடாது. நீ வேணா உங்க அப்பா வீட்டுல செல்ல பொண்ணா சுதந்திரமா இருந்திருக்கலாம். இப்ப இந்த வீட்டு மருமக, அதுவும் ரெண்டாவது மருமக, ஓடி ஆடி வேலை செய்யணும். கூப்பிட்ட குரலுக்கு டான்னு வந்து நிக்கணும். என்ன இந்த அட்வைஸ்லாம் எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு அங்கேற்கண்ணி இடத்துக்கு ஈஸ்வரி வரப்போறான்ற சபலம், அப்படி அவ வந்துட்டா நான் சுகமா உட்காந்துக்கிட்டு அவளை வேலை வாங்குவேணும்ன்ற பயம், அப்படிதானே? அடிய சித்ரா, ஈஸ்வரி அங்கேற்கண்ணி இடத்துக்கு வர்றது சபலம் இல்ல, சத்தியம். அண்ணி எடுத்த முடிவு இது அப்பிலே கிடையாது. காத்துல பறந்து காகிதம், கோபுரத்தோட உச்சியில போய் ஒட்டிக்கிற மாதிரி ஒசரத்துல இருக்கீங்க. அடுத்த காத்து அடிச்சு கீழே விழற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல ஏறாது. இந்த பாரு, நான் கோபுரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற காகிதம் இல்ல, அதுல வச்சிருக்கிற கலசம், இறங்கவே மாட்டேன். சரி சரி, இறங்க வேண்டாம். சம்பந்தி அம்மாவோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? என்ன, ஈஸ்வரிக்கு எவ்வளவு பவன் நகை போடுறாங்கன்னுட்டு அண்ணிக்கிட்ட போய் கேட்கணும். புகுந்த வீட்டுக்கு போக போற பொண்ணுக்கு பிறந்த வீட்டுலதான் நகை நட்டெல்லாம் போட்டு அனுப்பணும். இங்க என்ன இருக்கு, வெறும் டப்பாதான். நான் கட்டி கொடுத்தாதான் நகை போட்டு அனுப்பணும். அவங்கதான் பொண்ண குடுகுடுன்னு கெஞ்சுறாங்கல்ல, அவங்களே போட்டுக்கிறட்டும். மப்பு இருக்கு, இருக்கு, நிறையவே இருக்கு. ஆமா, உனக்கு எவ்வளவு நகை போட்டாரு உங்க அப்பா? 125 சவர. இருக்கட்டும், இருக்கு. வைரம் ப்ளூஸ் ஆகுறா. ம், 4 ஜோடி காதுக்கும் மூக்குக்கும். இருக்கட்டும், இருக்கும். இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வர போற மூத்த மருமக, நீ ரெண்டாவது மருமக தானே, உன்னை விட அதிகமா அவகிட்ட இருக்கணும் இல்ல? நான் ஒன்னு சொல்லவா? சொல்ல. ஆளவந்தான் தாத்தா, ஆளவந்தான் தாத்தா, நீங்க ஒருத்தர் இருக்காரு இந்த வீட்டுல, அவர் வச்சதான் சட்டம். அவருக்கு வந்திருக்க வியாதி இன்ச் பை இன்ச்சா கியூர் ஆறது இல்ல, நல்லா தூங்கி எழுந்தா போதும், மனுஷன் காரை குடிக்க 2 டிக்கெட்டோட வந்துருவாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, முத்தையா இன்னும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்ல. அவ்வளோ ஏன், உங்க தம்பி கூட சம்மதிக்கல. வள்ளி அம்மா, என் புருஷன், மல்லிகா, ராதிகா, பாபு, இந்த வீட்டு வாட்ச்மேன், வேலைக்காரன், ஏன் இந்த வீட்டுல இருக்குதுங்களே 2 பொடுசுங்க,
அதுங்க கூட சம்மதிக்கல. கோவத்துல கொட்டை அடிச்சுக்கிட்டு திரியுதுங்க. அவ்வளோ ஏன், இந்த சித்ரா கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த காத்துட்டு இருக்கு. என்ன எந்திரிச்சிட்டீங்க? ஐயோ நீ நிக்கிறியே, கால் வலிக்கும், எப்படி உட்கார். நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சித்ரா, நீ அவங்களோட சேர்ந்துட்ட? நீங்க கட்சி மாறினீங்க, நான் தாவிட்டேன். அதான் இப்ப எழுந்திருச்சிட்டேன்ல. சரி சரி, சம்பந்தி அம்மாவோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? என்ன, உன் பிள்ளைக்கு போய் தலை ஊத்த வேண்டியது. கிளம்புங்க. எதையோ கண்ணில் காட்டிட்டு மறைச்சிட்ட. என்ன பழைய கமலாமா மாதிரியே பேசுறீங்க. வணக்கம் சார். ஐ எம் சுரேஷ், சிம்சன் ஃபேப்ரிகேஷன் இன்டர்னல் ஆடிட்டர். தேங்க்யூ சார். சார், எங்கள் கம்பெனியில் 15 வருஷமாக நீங்கள் தான் இந்த ஸ்கிராப் மெட்டீரியல்லாம் கான்ட்ராக்டில் எடுக்கிறீங்க. ஆமாம். 15 இயர்ஸில் லாஸ்ட் மந்த் வரைக்கும் உங்கள் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட விழுந்ததில்லை. போன மாதம் வரைக்கும் என்ன புரியல, சரியா சொல்லுங்க. அதுக்கு தானே சார் வந்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டு, செல்லான்ஸில் இருக்க சைன்லாம் உங்களுக்கு தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், என் சைன் தான். இந்த செல்லான்லாம் டேமேஜ் மெட்டீரியல் போயிருக்கு தான் காமிச்சிருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே நல்ல மெட்டீரியல் தான் மூவ் ஆயிருக்கு. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுகிறீங்க? இவ்வளோ நாளில் என் பேர்லேயும் சரி, என் கையிலையும் சரி, கரை படிஞ்சதே கிடையாது. நீங்கள் சொல்லலாம் சார், ஆனால் நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது தப்பு. ஒவ்வொரு செலானோட மெட்டீரியல் வெளியே போகும்போது நான் தான் செக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அதனால் எந்த தவறும் நடந்திருக்காது. நடந்திருக்காதுன்னா நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா போதுமா? எனக்கு போகும், நான் மனசாட்சியோடு வாழ்கிறவன். சார், உங்கள் நேர்மை நியாயத்தை பற்றி எங்கள் முதலாளி நல்லாவே சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு தான் ஒரு அமிக்கபலாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். பணத்தை கட்டிடுங்க, ப்ராப்ளம் சால்வ். பணத்தை கட்டணுமா? பணம் கட்டினா நான் குற்றவாளி ஆயிடும் சார். சார், நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பேரை வச்சு இந்த தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லையா சார்? அந்த தவறு நடக்கலன்னு சொல்லிட்டே இருக்கல சார், அதை நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? சொன்னா புரியாது உங்களுக்கு? நான் சொல்றத சொல்லிட்டேன் சார், அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியது வரும். கஷ்டம்னா? நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு தீர்ப்பு எங்கள் பக்கம் ஃபேவர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பணம் கட்டத்தோடு இல்லாமல் ஜெயிலோ இருக்க வேண்டியது வரும். இல்லை மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன் சார், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீங்கள் முதல்ல புறப்படுங்க. சரி, அப்போ நம்ம கோர்ட்டில் மீட் பண்ணுவோம். வரேன் சார். இதெல்லாம் அங்கேயே வச்சிடலாம். குட் மார்னிங் சம்பந்தி, நான் ராமன் பேசுறேன். என்ன சம்பந்தி,
ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னீங்களே. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன், ரெண்டும் இல்லாமல் வீட்டு விஷயத்தை பற்றி பேசணும்னா நான் உங்கள் வீட்டுக்கோ இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கோ வந்திருக்கலாம். இப்போ பேச வந்த விஷயமே வேற. என்ன விஷயம் சொல்லு? பிரச்சனை கொஞ்சம் சிக்கலானது. பரவாயில்லை, தயங்காமல் சொல்லுங்க. நான் சிம்சன் கம்பெனியில் ஸ்கிராப் மெட்டீரியல் எடுத்துக்கிறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஸ்கிராப் மெட்டீரியல்ன்ற பேரில் நல்ல மெட்டீரியலாக நான் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொல்கிறேன். கேஸ் போட்டாங்களா? இல்லை. வக்கீல் நோட்டீஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்களா? இல்லை. கம்பெனி லெட்டர் ஹெட்ல நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னு ஏதாவது சார்ஜ் ஷீட் எழுதி அனுப்பியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கம்பெனியோட இன்டர்னல் ஆடிட்டர் வீட்டுக்கு வந்தார். உங்கள் மேலே இதுவரைக்கும் எந்த விதமான பிளாக் மார்க்கும் கிடையாது, நடந்த தப்புக்கு உண்டான பணத்தை கட்டிடுங்கன்னு சொன்னார். அப்படி கட்டிட்டா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னார். பேசாமல் பணத்தை கட்டிட்டு வேண்டியதானே? பணம் இல்லையா? எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் பணம் கட்ட மாட்டேன். ஏன் செய்யாத தப்புக்கு நான் ஏன் சம்மந்தி பணம் கட்டணும்? கட்டிட்டா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடுமே. ஆனால் என் பேரில் கரும்புள்ளி வந்துடுமே. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? அதை பற்றி பேச தான் நான் உங்ககிட்ட வந்தேன். அவங்க என் மேலே எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் எனக்காக நீங்கள் தான் அப்பியறாங்க சார். இப்படி ஒரு துர்பாகியமான சூழ்நிலை ஏற்படும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கூட உங்ககிட்ட கேட்கறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. நான் அதுக்காக சொல்லலை. உங்களுக்கு சிம்சன் ஃபேப்ரிகேஷன் கம்பெனியோட லீகல் அட்வைசர் யார் தெரியுமா? தெரியாது. நான் தான். ஃபார் த லாஸ்ட் 30 இயர்ஸ் அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர் நான் தான். இது விஷயமா உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் அனுப்பணும்னாலும், இல்லை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலும், இல்லை கிரிமினல் அஃபென்ஸ் அனி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலும், உங்களுக்கு எதிராக நான் தான் கொடுக்கணும். எனக்கு எத்திக்ஸ் தான் முக்கியம். என்ன பயம் காட்டுறீங்களா? பணத்தை கட்டிடுங்க, அப்புறம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் முடியாது. என்ன வேணும்? பணம் தானே? ஆமா. கடை அடமான வச்சு சேட்டு கிட்ட பணம் வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு அந்த சுப்பையா வேற உடந்த உங்களை. சேட்டு தான் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, ஏன் அதை பத்தியே கேட்டு இருக்க? ஸ்டேட் வித் ஸ்டேட் வந்து பிஸ்னஸ் பண்றவன் சேட்டு, அவனுக்கு தெரியாதா கடை யார் பேர்ல இருக்குன்னு? உடைக்காம விட்டானே. ஏன் சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்க? பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய், நானும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து 100-200 வாங்கி வாங்கி அழுத்து போச்சு. கடை தான் நல்லா டெவலப் ஆயிடுச்சு இல்ல, முதல்லேருந்து ஒரு 25,000 எடுத்து எங்க கொடுத்துரு. இன்னொரு 4-5 மாசத்துக்கு ஒண்ணு தொந்தரவே பண்ண மாட்டேன். சரியா? கொஞ்சம் இதமா பேசினா போதுமே, முதலுக்கே மோசம் பண்ணிடுவீங்க. இந்தாங்க. என்னடி இவ்வளவுதானா? எப்பவும் போல இருங்க, போங்க. என்ன மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சாச்சா? உன் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ மல்லிகா. தேன்மொழி கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், என் நகையெல்லாம் திருப்பணும், எல்லாமே அந்த கடையில தான் இருக்கு. உன் புருஷனுக்கு துணிமணி எடுத்து கூட சோறு போட நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா குடிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து இப்படி கெடுத்துறாத. குடுக்கலன்னா புடுங்கி பாரு. நீ
சுந்தர் இப்ப முன்ன மாதிரி இல்ல. உன்னை பார்த்தாலே பயப்படுறது. அப்புறம் நீ அவர் பார்த்து ஏன் பயப்படணும்? எப்போ அப்படியே இருக்க முடியுமா? நீ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற பழமொழி எல்லாம் சொல்ல வரல. குறையோ நிறையோ புருஷன் கூட இருக்கிறது தான் கௌரவம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மாறிட்ட? நீங்களே மாறிட்டீங்க. நான் மாறதுல ஒண்ணு அதிசயம் இல்லையே. நீங்க வேணா பெரிய தியாகியா இருக்கலாம், உங்க புருஷன் யாரு கூட வேணா வாழட்டும்னு விட்டு கொடுக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். டேய் வாடா வாடி. அப்பா மாட்ட சொல்லலாம், இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி நீ சொல்ல வேண்டாம், நான் போய் சொல்றேன், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றேன். மெயினா அந்த பூனை கிழமை மண்டையில அடிக்கிற மாதிரி சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்கும். நீ இப்படி கண் கலங்கி உட்கார்ந்துருக்க? இவ்வளவு குழப்பம். நீங்க வேணா பெரிய தியாகியா இருக்கலாம், உங்க புருஷன் யாரு கூட வேணா வாழட்டும்னு விட்டு கொடுக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். சொன்ன மல்லிகா, உன்னோட பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் இந்த வீட்டில் என்ன நீ பொம்மையா தான் பார்த்த, இப்போது என்கிட்ட பேசணும்னு தோணிச்சு. இல்லைம்மா, நான் ஏதாவது பேசுவேன், மச்சான திட்டுவேன், உன் மனசு கஷ்டப்படும், அதனால தான் பேசல. ஐ எம் சாரி. சரி என்ன விஷயம் சொல்லு. வரும்போது உன திட்டணும் தான் வந்தேன், ஆனால் உன் முகத்தை பார்த்தோன்னு திட்டணும்னு தோணலை. வரேன். முத்தையா பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. கிட்ட போய் நான் பேசினதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு, அது போதும். நான் பேசினது சரின்னு என் மனசாட்சிக்கு தெரியும் போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அப்போ மச்சானோட நான் உனக்கு மட்டமா போயிட்டேனா? ஏய், நான் கூட பிறந்தவன், அவர் இப்ப வந்தவரு. அவர் குடிகாரரா இருந்தாலும் என்ன தவிர அவர் மனசுல வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. அந்த வகையில பார்த்தா உனக்கு அவர் சமந்தான். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரி, என்னோட ஒரு ஒஸ்தியாவே இருக்கட்டும், ஆனா நீ அண்ணிய குத்தி காட்டி பேசுன தப்பு. குத்தி பேசலடா, உணர்த்தி பேசுன. ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன்ற உறவு எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, சொல்லிட்டேன்.
படித்தவங்க, என்னை விட அனுபவசாலி. அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே எனக்கு மரியாதை இருக்கு. அதுக்காக அண்ணன்ற ஸ்தானத்தை அவங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறத என்னால் ஒத்துக்க முடியாது. ரெண்டு குழந்தைங்களோட நான் வாழ்ந்தாலும் கட்டிக்கிட்ட ஒரு சரியில்லாதனால அனாதைன்ற உணர்வு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. உன்னை பிரிஞ்சு அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்ற பயத்தில் தான் அப்படி சொன்னேன். உனக்கு எப்படி அவங்க வேணுமோ அதே மாதிரி தான் எனக்கும் வேணும். அண்ணியாக வேணும். அதனால தான் அப்படி பேசினேன். தப்பா? அவங்க கிட்ட கேட்காத மன்னிப்ப உன்கிட்ட கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு. என்னது?